என்ன திடீர்னு மோட்டு கால் பண்ணிட்டு இருக்கான், இருங்க அட்டென்ட் பண்ணி என்னன்னு கேட்கலாம். சொல்றா மோட்டு. எப்போ பிராங்க்லினா, என்ன இவனுங்க சமோசா சாப்பிட விட மாட்டானுங்கப்பா, கொஞ்சம் இவனுங்களை வந்து கூப்பிட்டு போப்பா. என்னது சமோசா சாப்பிட விட மாட்டானுங்க, நான் வந்து கூப்பிட்டு போகணுமா? யாரு யாரு உன்ன சமோசா சாப்பிட விட மாட்டானுங்க? ஊன்னு சொல்லி தட்டி தூக்கிடுவோம். எப்போ பிராங்க்லினு, அவனுங்க சாதாரண ஆளு இல்லப்பா, அவனுங்க நாலு பேரும் சின்ச்சானுப்பா, நாலு சின்ச்சானு இருக்கானுங்கப்பா, அவனுங்களை நான் பிடிச்சி வச்சிருக்கேன், சீக்கிரம் வந்து கூப்பிட்டு போப்பா. ரொம்ப தொல்லை பண்றானுங்கப்பா, சமோசா கூட நிம்மதியானாலும் சாப்பிட முடியலப்பா. டேய் மோட்டு, சமோசா கிமோசா தின்னு மண்டிக்கு ஏதாவது சரியில்லாம ஆயிடுச்சா என்ன? டேய் சின்ச்சன் ஏன் வீட்டுல இருக்கான் அப்ப? எப்படிடா இன்னும் நாலு சின்ச்சன் வாங்கிட்ட இருக்க முடியும்? எப்போ பிராங்க்லினு, இந்த பட்டுல போயதாப்பா ஏதோ ஒரு மிஷினை வச்சு க்ளோன் பண்றேன்னு சொல்லி சின்ச்சனை க்ளோன் எடுத்து வச்சிருக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? வாய் முட்டு வா, எப்பா பாரு பஞ்சு டைலாக். டிவிய பாக்காத பாக்காதன்னு சொன்னா கேக்குறியா? கண்ணா, நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி கண்ணா. சரி போ போ போ. என்ன என்னைய மாதிரி நாலு பேர் இருந்தாலும் என்னைய மாதிரி வாய் பேச முடியுமா? அடங்கொய்யால, இவனை மாதிரி நாலு பேர் இருக்கானுங்கன்னு சொல்றேன், வாய பழப்பான பார்த்தா அப்பவாச்சு வாய மூடுறானா? எப்பாரு லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருக்கான். சரி வாடா, வந்து வண்டியில ஏறு. பாரு மாம்சே, வண்டியில ஏசி எல்லாம் போட்டு ரெடியாவை. அப்பதான் வண்டியில உட்காரும் போது குழு குழுன்னு இருக்கணும். என்ன பாத்து, டேய் நான் சம்மர் கட்டிங் போட்டிருக்கேன்டா வெயிலுக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு போய் இப்படி கலாச்சிட்ட பார்த்தியா? சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மோட்டோ கால் பண்ண இடத்துக்கு தான் அதோ வந்துட்டோம். இங்கே தான் வந்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னால் ஆஹா கிளேர் அடிக்குது. கிளேர் அடிக்கிறத பார்த்தாலே தெரியவானா நம்ம மோட்டோ தான் இங்கே நின்றுட்டுருக்கான். என்னடா இது, டேய் இவன் சொன்னது பொய்யன்னு நினச்சா உண்மையாலுமே உண்மையாக தான் இருக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்களேன் சின்ச்சனே, உன்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்கடா. ஒருத்தன் அழுமூஞ்சி சின்ச்சன், ஒருத்தன் கலர் சொக்கா, ஒருத்தர் ஐயோ ஈவுல் மாதிரி இருக்கான். டேய் மோட்டோ, என்னடா இது உருவாக்கி வச்சிருக்கீங்க? இந்த பாருப்பா பிராங்க்லினா, இந்த நாலு பேரும் தான்ப்பா சமோசா திங்க விடுறானுங்களாப்பா. பாருப்பா, ஒரே தொல்லை பண்ணினா இருக்கானுங்க. எல்லாம் இந்த பட்டுல பண்ண வேலை தாங்க. இவன் தான் ஏதோ க்ளோன் உருவாக்குறேன்னு சொல்லி இப்படி உருவாக்கி வச்சிருக்கான். ஒரு ரெண்டு நாளுக்கு மட்டும் இந்த நாலு பேரையும் பார்த்துக்கோ, அதுக்குள்ள இந்த க்ளோனை எப்படி எரேஸ் பண்றதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். எனது ரெண்டு நாள் இவனுங்களை வச்சு நான் பாக்கணுமா? ஆமாப்பா பிராங்க்லினா, நீ பாத்துக்கோ, உன்னால முடியும். நீ பெரிய ஆள் வச்சா, டேய் மோட்டோ என்ன என்னம்மா பேசுறானுங்கப்பா, காதுலாம் வலிக்குது. டேய் ஒரே மாதிரி பேசி தொலையாதீங்களா, ஒவ்வொருத்தரும் வேற வேற மாதிரி பேசினா கூட பரவாயில்ல. ஆல்ரெடி இங்க இருக்கிற ஒருத்தர் ட்ரௌசர் தலையினே என்னால தாங்க முடியல, இதுல நீங்க வேறயா? சரி வாங்க வண்டியில ஏறுங்க. இப்ப என்ன பண்றலாம்னா, நம்ம ஏதாவது ஒரு பிளானை போடுவோம். டேய் ஒழுங்கா வாய மூட்டுறங்கடா, நீங்க சொல்றது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. ஏதோ பீச்சுக்கு போவோமான்னு கேக்குறீங்க, பீச்சுக்கு எல்லாம் போக முடியாது. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு உங்களை யாரு மேய்க்கிறது? ஒருத்தன் தெக்காலையும் ஒருத்தன் வடக்காலையும் ஒருத்தன் கிழக்காலையும் ஒருத்தன் மேற்காலையும் போவீங்க. இதுல இந்த ட்ரௌசர் வேற. என்னடா டேய் சின்ச்சா, நீ மட்டும் என்ன அமைதியா இருக்க? இவனுங்க நாலு பேரையும் வச்சு என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒருத்தனை ஸ்கூலுக்கு அனுப்பிட வேண்டியதுதான், ஒருத்தனை டியூஷனுக்கு அனுப்பிட்டு நாங்க மீதி மூணு பேர் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இருக்கோம் மாம்சே. அடி வெளுத்து போடுவேன் ட்ரௌசர் தலையா. ஆளப்பாரு, ஒருத்தனை ஸ்கூலுக்கு அனுப்புவாரான், ஒருத்தர் டியூஷனுக்கு அனுப்புவாரான், இவர் வீட்டுல உட்காந்து என்ஜாய் பண்ணுவாராம். அடி வெளுத்து போடுவேன். நீ தான் ஸ்கூலுக்கு போனோம், நீ தான் ஒழுங்கா படிக்கணும். அவங்க அவங்க இன்னும் கொஞ்ச நாள்ல எரேஸ் ஆயிருவாங்கடா. இவங்கெல்லாம் க்ளோன் தான், ஒரிஜினல்லாம் கிடையாது. சரி ஓகே காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகலான்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, எனக்கே எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம்.
வீட்டுக்கு போயிட்டு இவங்களை வச்சு மேய்க்க முடியுதான்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதுதான். என்ன பண்ணுறது, ஏன்னா இவனுக்கு வேறு இப்போ கூட்டு வந்தாச்சு, ரிட்டன் கொண்டு போய் விட்டான்னா மோட்டு கோச்சிப்பான், ஏன்னா சமோசா திங்க உள்ளனுமா. அதனால் ஒரு ரெண்டு நாள் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். என்ன இங்கே ஒரு நாலு பேர் நிற்கிற மாதிரி இருக்குது. அட்டடே நம்ம அவஞ்சர்ஸு, பரவாயில்லையாப்பா அவஞ்சர்ஸ் இங்கே வந்திருக்காங்களே. ரைட்டு, இவங்க தலையில் இவங்களை ஏற்றிட வேண்டியது தான். என்னப்பா டோனி ஸ்டார்க்கு, ஹல்கே, ஸ்பைடர்மேனு, அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க. சொல்லுங்கள், ஏதாவது பிரச்சனையா? இங்கே பாரு ஃப்ராங்க்லின், நாங்கள் நாலு பேரும் நாலு பைக் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த நாலு பைக்கில் எது பெஸ்ட்டுன்னு சொல்லி நாங்கள் ஓட்டி பார்க்கணும். அதனால் ஒரு ரேம்ப் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதென்ன புது புது பசங்களா இருக்காங்க, இவங்கெல்லாம் யாரு? அட டோனி ஸ்டார்க் சார், இவங்க வேற யாரும் இல்ல, சின்சனோட குளோன்ஸ் தான். இங்க பாருங்களேன், ஒருத்தன் அழுமூஞ்சி, ஒருத்தன் என்ன ஈவில் மாதிரி இருப்பான், அப்படி நிறைய பேர் இருக்காங்க. பேசாம நீங்க சொன்ன ரேஸ இவங்களை வச்சு நடத்திடலாமே. நீங்க ஆளுக்கு ஒவ்வொருத்தர் சூஸ் பண்ணிக்கங்க. இவங்க இங்க பாருங்க, ஒருத்தன் கார் எடுத்துட்டு போறேன். டேய், இவனுங்களோட சார் தொல்லை தாங்க முடியல, காரை வேற எடுத்துகிட்டு போயிட்டான் பாருங்க. சரி ஓகே டாக்டர் சேன் சார், நீங்கள் ஏதோ சொன்னீங்கல்ல, அந்த ரேம்ப்புக்கு வந்து சீக்கிரம் எல்லோரும் டெலிபோர்ட் பண்ணுங்கள். அந்த காரோட சேர்த்து அவனையும் டெலிபோர்ட் பண்ணி விட்ருங்க. வாங்க நம்ம அங்கே போகலாம். ஓகே, இங்கே பாருங்க சின்சான் பசங்களா, இங்கே பாருங்க. அதாவது இங்கே இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, இங்கே ஒரு பெரிய ரேம்ப் வந்து லாஸ்டோட சுற்றியே, அதாவது சிட்டியவே சுற்றி வந்து நம்ம சூழ்ந்துருக்கோம். இங்கே இருக்கிற பைக்கில் எந்த பைக்கு சிறந்தது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மொதல் சின்சான், இவன் ஒரிஜினலே அவன் நம்ம சைடு தான் இருப்பான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அலுமூஞ்சி சின்சான், அதுவும் நம்ம டோனி ஸ்டார்க் சைடில் இருப்பான். மூணாவது பார்த்தீங்கன்னா ஈவில் சின்சான், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சைடில். அதுக்கப்புறம் இவன் கருப்பு சொக்கா, நம்ம ஸ்பைடர்மேன் சைடில் இருப்பான். அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த கலர் சொக்கா, இவன் வந்து ஹல்க் சைடில் இருப்பான். ஸோ இங்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஹல்கோட பைக்கும் ஸ்பைடர்மேன் பைக்கும் எந்தவித பவரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மூணு பைக்கில், என் பைக்கெலாம் நான் புதுசாக அப்கிரேட் பண்ணிட்டேன் சின்சன், ஓட்டும் போது உங்களுக்கு தெரியும். சரி ஓகே ஹல்கே, நீ தான் முதல்ல ரேஸ் ஆரம்பிக்கணும். யார் இந்த போட்டியை உடனே முடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் இங்கே பாடுறா சின்சனே, நீ சின்சனோட குளோன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உன் வாய் அப்படியே சின்சன் மாதிரி தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். என்னதானாலும் பரவாயில்ல, இந்த போட்டியில் நீ தான் வின் ஆகணும். பைக்கை எடுத்துட்டு சீக்கிரம் புறப்படு, இதுதான் ஹல்கோட பைக்கு, நல்லா லைட் எரியும். அப்படியே ஹல்க் அங்கிள், நல்ல லைட் எரியுமா? உங்களே மாதிரி எப்படி டியூப் லைட் மாதிரி எரியுமா? என்னடா சொன்னேன், என்ன பார்த்தே டியூப் லைட் தான் சொன்னேன், உன்னை விட மாட்டேன்டா சின்சனே. இங்க பாரு, நீ பார்த்து வண்டியை ஓட்டு, நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கினே தான் இருப்பேன். இந்த பைக்கில் எந்த விதமான ஸ்பெஷல் பவருமே இல்லை, ஆனால் மீதி இருக்கிற மூணு பைக்கில் சூப்பர் சூப்பரான எபிலிட்டி இருக்கு. இந்த பைக்கை நீ தான் எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணி ஓட்டி இந்த ரேம்பை சீக்கிரமாக முடிக்கணும்டா சின்சனே. இங்க பாரு, இந்த ஹல்கோட மானத்தை கப்பல் ஏத்திராத. ஓகே பச்சை கலர் குண்ட அங்கிள், உங்க மானத்தை நான் கப்பல் ஏத்த மாட்டேன், அதுக்கு பதிலா ட்ரெயின் ஏத்தி விட்டுறேன். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம இங்க இருந்து புறப்படலாம். ஹல்க் வேற ஒரே ஒயாம புழு புழுன்னு பேசினே இருப்பாரு போல இருக்கு. இந்த பைக்ல எப்படி இந்த மைக் ஆஃப் பண்றதுன்னு வேற தெரியலையே. ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ஒரு மைக்க செட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு பைக்ல. உடனுடன் பேசிட்டே இருக்காங்க, ஆனா நம்ம பேசுறது அவங்களுக்கு கேட்காம இருக்கிறது வேற நல்லதுதான். யாரா சொன்னா பம்பர கட்ட தலையா, நீ பேசுறது எனக்கு நல்லாதான் கேட்டுட்டு இருக்குது. இங்க பாடுற சின்சனே, நீ மட்டும் அவுட் ஆனே, நீ உயிரோடையே இருக்க மாட்டேன், நீ குளோனு தான் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால ஒரே குத்து தான், அப்படியே சப்பி ரெண்டு துண்டா போயிருவேன் ஞாபகம் வச்சுக்கோ. அதனால ஒழுங்கு மரியாதை இந்த போட்டியில வின் ஆகிற வழியே பாரு. ஓகே ஓகே அல்கு சார், நான் பேசுறது உங்களுக்கு நல்லா கேக்குதுன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. பரவாயில்ல, கேட்டா கேட்டுட்டு போட்டோம். நீங்க அங்க இருந்து எப்படியும் ரேஸுக்கு வர முடியாது, நீங்க இந்த பைக்ல உட்காந்தாலே இந்த பைக் வெடிச்சிரும். அதனாலதானே என்ன ஓட்ட சொல்றீங்க சின்சான்? என்னோட கோபத்தை நீ ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே இருக்க, பாத்துக்க. அங்கிருந்து ஒரு ஜம்பா போட்டு வந்தேன்னு வச்சுக்க, அந்த பைக்கே ரெண்டு துண்டை உடைக்கிறதோட சேர்த்து ஒன்னையும் என் ஒத்த கையில, அதாவது லெஃப்ட் கால்ல, லெஃப்ட் ஹேண்ட்லயே நசுக்கி போட்டுருவேன் ஞாபகம் வச்சுக்கோ. ஆஹா காய்ஸ், இங்க பாருங்க ஒரு டைனோசர், இங்க பாருங்க ஹல்க் அங்கிள், இந்த டைனோசர் வாயில பிடிச்சி உங்களை தூக்கி போட்டுருவேன், அது உங்களை கடிக்கடின்னு கடிச்சு சாப்பிட்டுருவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப எதிர்த்து பேசாதீங்க, இந்த சின்சன் உங்களுக்காக வண்டியை ஓட்டிட்டு இருக்கேன், அதனால பார்த்து மரியாதையா பேசுங்க. மரியாதையா பேசலன்னு வைங்களேன், இந்த பைக் அப்படியே தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுருவேன், அப்புறம் உங்களுக்கு பைக்கும் கிடைக்காது, நானும் இந்த இடத்த விட்டு எஸ் ஆயிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்சானே சண்டை போட ஓட்டுங்கடா, ஏன்டா ஹல்கோ நீ சண்டை போட்டுட்டு இருக்கீங்க மாத்தி மாத்தி? வண்டியை சீக்கிரமா ஓட்டி கொடு, அவருக்காக ஓட்டுறதுக்கு தானே நீ வந்திருக்க. சீக்கிரமா ஓட்டி கொடுத்தனா அவர் கொஞ்சம் சந்தோஷப்படுவார்ல. உன்னால எவ்வளவு வேகமா இந்த போட்டியை முடிக்க முடியுமோ அவ்வளவு வேகமா இந்த போட்டியை முடிடா, அப்பதான் அவரும் கொஞ்சம் மனசு திருப்தி ஆகுவாரு. இப்ப பாரு வண்டி புயல் போல புறப்பட போயது, ஒரு சுவாவியதே சும்மா கிடந்த சங்கை ஊறிவிட்டாய் சிவனேன்னு கிடந்தவனை,
அதுக்கப்புறம் பாட்டு தெரியாது. டேய் சின்சானே, இனிமே போற வழி எல்லாம் ஒரு மாதிரி குறுக்கல் நெருக்கலா இருக்கும், பாத்து போடா. என்ன ஹல்க் அங்கிள், பல்லு உடைக்கலையா? அங்க உள்ள நாத்தம் இங்க மைக்க தாண்டி வருது, போய் பல்ல உடைக்கிட்டு வாங்க. ஆஹா, ஹல்க் சார் சொன்ன மாதிரியே இங்க இப்படிதான் இருக்கும் போல இருக்கே. ஐயோ, கீழே விழுந்துடாத, பாத்து பாத்து பாத்து. ஹல்கே போச்சு, கோவிந்தா கோவிந்தா, போயோ போச்சு இப்போ. ஓகே, இப்போ எப்படியோ நம்ம வந்து ஃபினிஷிங் லைனுக்கு வந்துட்டோம். ஆனால் நிறைய தடவை கீழே விழுந்து அடி வாங்கி மிதி வாங்கி தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்க ஹல்க் அங்கிள், எப்படி சூப்பராக முடிச்சோமா போட்டியே? ஆமாடா ஆமா, நல்லா வச்சு செஞ்சுட்டல்ல. நீ என்ன பார்த்துக்கிறேன்டா பார்த்துக்கிறேன். ஓகே, இங்கே பாருப்பா, கருப்பு பண்ணின்னு போட்ட செஞ்சானே இந்த பைக்கு அப்படியே நம்ம ஹல்க் பைக்கு மாதிரி தான், எந்த விதமான பவரும் இருக்காது. அதுக்கப்புறம் இருக்கிற மூணு பைக்கும் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீ ஒரு ரேசர் அப்படிங்கிற காரணத்தினால இந்த பைக்கை ரேஸாக ஓட்டி இந்த போட்டியில் வின்னாயிரு. நான் உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பேன், சரியா? ஓகே ஸ்பைடர்மேன் அங்கிள், இதெல்லாம் நான் பார்த்துக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. டே டே டே, புசுக்கு நீ அங்கிள்னு சொல்லிட்டேடா, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா. டேய், நான் இன்னும் சின்ன பையன் தான்டா, எனக்கு 16 வயசு தான் ஆகுது. உனக்கு 5 வயசுனா உன்னோட 10 வயசு தான் கூட. அதனால அண்ணனே கூப்பிடு, சரியா? அங்கிள்லாம் கூப்பிட வேணாம். ஓகே அங்கிள், ஐயா சாரி, ஓகே அண்ணா, நான் உங்களை அண்ணனே கூப்பிடுறேன். ஏ அண்ணா, இங்க பாருங்க அண்ணா, ஏதோ பெரிய பள்ளமே இருக்குது, இதர எப்படினோ தாண்டிறது. ரைட், ஓகே, வண்டியில ஏதோ ஏர் வைப்பர்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், போடு. இங்க பாருங்க ஸ்பைடர்மேன் அண்ணா, இங்க பாத்தீங்களா உங்க பைக்கை எடுத்து எப்படி போயிட்டு இருக்கேன்னு. ஆனா இந்த பைக் என்னடானா தானா ரேம்ப்ல துள்ளிக்கினே இருக்குது, இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்றது, ஏதாவது சொல்லுங்க. டேய் சின்சனே, நீ என்ன அண்ணா அண்ணானே நக்கல் பண்ணுறன்னு எனக்கு நல்லாவே தெரிதுடா. டேய், நீ இப்படியே ஓட்டு, இந்த ரேம்ப்ல அடிக்கடி இப்படி தான் துள்ளிட்டே இருக்கும். அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னா நம்ம பைக்கை நம்ம அப்கிரேட் பண்ணியிருக்கணும். ஆனால் நான் தான் நேற்று நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டேனே, எங்கிட்ட இருந்து அப்கிரேட் பண்ணுறது? எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அதனால தான் தூங்கிட்டேன். சரி சின்சனே, நீ தான் இந்த போட்டியில வின்னாக்கி கொடுக்கணும்டா எனக்கு. இதுல இருக்கிற ஆவலத்தையும் நீ தான் வந்து எப்படியாவது வின் பண்ணி கொடுக்கணும். ஓஹோ அப்படியா, இதுல உள்ள எல்லாத்தையும் நான் வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு துட்டு வேணும், எனக்கு நிறைய துட்டு, சாக்கோ பீன், அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போக கூடாது அப்படி சொல்லி எல்லாமே வேணும். ஓகேவா ஸ்பைடர்மேன் அண்ணா, நீங்களே வந்துட்டு எனக்கு இதெல்லாம் சலுகை பண்ணீங்க அப்படின்னா இந்த போட்டியை உங்களுக்கு வெற்றிகரமா நான் முடிச்சு கொடுக்கறதுக்கு தயார். சர்ரா சர்ரா சின்சனே, பழி வாங்கிடாதடா, நானும் ஒன்ன நம்பி தாண்டா இருக்கேன். எனக்கு எப்படியாவது இதை முடிச்சு கொடுத்துட்றா சின்சனே, உனக்கு எல்லா சலுகையும் பண்ணி தரேன். சாக்கோபின் நீ வாழ்நாளே அத்துறாத அளவுக்கு உனக்கு நிறைய சாக்கோபின் வாங்கி தரேன்டா. அடே அண்ணா, இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் நம்ம டைனோசர் மேல ஏறி நிக்க போயிட்டு இருக்குது. இப்ப இந்த டைனோசர் என்ன கட்டி கடிச்சு அந்த ஹெலிகாப்டரை சுக்குநூறாக்க போதுன்னு தெரியல. அந்த ஹெலிகாப்டர் நம்ம மேல உள்றதுக்கு முன்னாடி முதல்ல இந்த பைக்ல இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகணும். ஆனா ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும் ஸ்பைடர்மேன் அண்ணா, இந்த பைக்ல இந்த லைட் மட்டும் சூப்பரா இருக்கு, மத்தபடி பைக் என்னமோ மொக்கையா தான் இருக்குது. எந்த பவரும் இல்ல, பூஸ்ட் இல்ல, ஒரு இலவும் இல்ல. என்ன தயார் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க பைக்கை? டே 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 சின்சனே, அப்படி சொல்லாதடா, அந்த பைக்ல பூஸ்ட் எல்லாம் இருக்குடா. அங்க பாரு, மிடில்ல ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கா, அது பூஸ்ட். அதுக்கு பக்கத்துல கிரீன் கலர் பட்டன் இருக்கா, அதுதான் ஏர் ஸ்வைப்பர். நீ எங்கேயாவது கீழே விழுந்தனா இந்த ரெண்டே லாங் பிரஸ் பண்ணு, எப்படியாவது உனக்கு பைக்கோட கண்ட்ரோல் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நீ பாத்துப்போ. டேய் சின்சனே, முன்னாடி பார்த்தல போன ஆப்ரண்ட் கீழே விழுந்த இடம், சோ நீ பார்த்து தான் போய் ஆகணும்டா சின்சனே. இத நான் பாத்துக்கிறேன் மயிலாத, இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஓகே, ஐயோ என்ன இப்படி தூக்கி தூக்கி விடுது, நம்ம பொறுமையாவே போய் பார்க்கலாம். இதுல நம்ம கீழே விழுந்துட கூடாது, நம்ம மாட்டை என்னைக்குமே கப்பல் ஏத்த கூடாது, ட்ரெயினும் ஏத்த கூடாது. நம்ம நேர இந்த போட்டியில போய் வின் ஆகுறோம், இன்னைக்கு நம்மளோட குறிக்கோளே அதுதான். ஆஹா, பார்த்து தான் போயிட்டு இருக்கோம், என்ன கொஞ்சம் தூரம் போனா போதும்னு நினைக்கிறேன். அங்க வந்துட்டு இது இருக்கு, ஐயோ இங்க பாரு, உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்றதுக்கு பதிலா பாட்டாவே பாடி காமிச்சிட்டேன், இப்போ உனக்கு சந்தோஷமா? நீ பாட்டு பாடினதுக்கு எனக்கு சொல்லியே காமிச்சிருக்கலாம், அவ்வளவு கன்றாவியான பாட்டு. உன் பாட்டை காதுல கேட்க முடியுதா? சரி, இந்த பாட்டை கேட்டாலே காதுலாம் கூசுது. கண்டிப்பா
கீழே விழுந்தாத கீழே விழுந்தாத. அக்கா பார்த்து 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 அஜிஜோ நிறைய கீழே போயிட்டேனே, இன்னும் இன்னும் மேல 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 மேல. என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன்டா. இந்த போட்டிய கடைசி இடத்துக்கு வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போன போட்டியே முடிஞ்சிடும். உனக்குள்ள ஒரு சக்தி குடுத்திருக்கேன், நீ இந்த பைக்க ஓட்டணும் அவசியம் இல்ல. அந்த சக்திய வச்சு இந்த ராம்ப சீக்கிரமா கடந்து என்னோட மானத்தை காப்பாத்து. ஏன்னா அந்த பவர் இனிமே உனக்கு தான் சொந்தம். அதனால சீக்கிரமா இந்த போட்டியில போய் என் மானத்தை காப்பாத்துடா சின்சான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்த ஈவில் சின்சான் இருக்கல்ல காய்ஸ், இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதீங்க, மறக்காம லைக்கை போட்டு விடுங்க. இப்போ அண்ணனோட ஆட்டத்தை மட்டும் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ நான் எவ்வளவு வேகமா போயிட்டு இந்த ராம்ப முடிக்க போறேன்னு மட்டும் பாருங்க. எல்லாரும் பைக்ல தான் போனாங்க, ஆனா நான் பைக்லயே போக தேவையில்லை. பிகாஸ் எனக்கு மந்திர சக்தி வந்துடுச்சு. இத வச்சு இப்ப நான் எப்படி போறேன்னு மட்டும் பாருங்க. போடு, எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கோம், சரியான ஃபாஸ்டால இருக்குது. இது பைக்ல போறதை விட ரொம்ப ரொம்ப பல மடங்கு அதிகமான ஸ்பீடா இருக்கும் போல இருக்கே. ஆனா ஆமாங்க, இது ரொம்ப ஸ்பீடா தான் இருக்குது. கமா சின்சேன், அப்படிதான் அப்படிதான், சீக்கிரமா போ சீக்கிரமா போ, சீக்கிரமா போயிட்டு விண்ணாகு, உன்னால முடியும் சின்சேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க டாக்டர் சேஞ்ச் அங்கிள், இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவு பவர் கிடைச்சா இதெல்லாம் எனக்கு ஜுஜுப்பி மேட்ரு. இப்ப பாருங்க நான் எப்படி இந்த ராம்ப ஈஸியா கட்டக்குறேன்னு. ஆனா என்ன போற வழியில எல்லாம் கால் தட்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த ராம்ப யாரோ ஒழுங்க கட்டலன்னு நினைக்கிறேன். அங்க இங்கன்னு தக்கு புக்குன்னு தட்டது என தூக்கி வேற விடுது. ஓகே காய்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா இந்த டிராகன் தலையங்கிட்ட இருந்து நம்ம வேகமா போயிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க நான் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கேன்னு. இங்க பாத்தீங்களா டாக்டர் சேன் சார், நான் எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கேன். இதை விட வேகமா போகணுமா இல்ல இந்த வேகம் போதுமா? இங்க பாரு சின்சான், உன்னால இன்னும் இதை விடையும் வேகமா போக முடியும். கமான், உன்னோட ஃபுல் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணு, என்னமே என்னமே இன்க்ரீஸ் பண்ணு. அப்பதான் நம்ம இந்த போட்டியில வின் ஆக முடியும். ஏன் அப்படின்னா அடுத்து நம்ம டோனி ஸ்டார்க் எல்லாம் இருக்காரு, அவரெல்லாம் நம்ம பீட் பண்ணோம்னா இந்த ஸ்பீட் எல்லாம் போதாது. தெரியுது அப்பாடா காய்ஸ், எப்படியோ நம்ம இந்த போட்டியில வெற்றிகரமா முடிச்சிட்டோம். ஓகே, இங்க பாத்தீங்களா டாக்டர் சேன் சார், போட்டியவே வெறும் ஒரே நிமிஷத்துல முடிச்சாச்சு. நம்ம இந்த போட்டியில வெற்றியாளர் நினைக்கிறேன். சரி ஓகே காய்ஸ், என்ன இந்த வீடியோக்கு லைக் பண்ணலன்னா மறக்காம லைக்க போட்டு விட்டுருங்க. ஓகே, இங்க போடுறா சின்சானு, நீ ஒன்னும் அழுகாத. இங்க பாரு, உன்னால இந்த வண்டி ஓட்ட முடியும். ஒய்யாம அழுதுகிட்டே இருக்காத. எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாது, நீ ஏன்ட வந்து குடுத்துட்டே? இங்க பாருங்க டோனி ஸ்டார்க், இப்ப நான் எப்படி வண்டியே ஓட்டுறது? பாரு சின்சான், இந்த வண்டியில ஏஐ இருக்குது, அதுவே உன்னை ஓட்டி கொண்டு போவோம். நீ லைட்டா திருக்குனா மட்டும் போதும், சரியா? அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுல உள்ள பவர் எல்லாம் அன்லாக் ஆகும். ஓஹோ அப்படியா, ரைட் ஓகே, நான் ஓட்டி பாக்குறேன். இங்க பாருங்க டாக்டர் சேன் சார், சி இங்க பாருங்க அயன்மேன் சார், நீங்க ஏதாவது போய் சொன்னீங்க, அதுக்கப்புறம் நான் வண்டியை விட்டு கீழே இறங்கிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, பவர் எதுவும் அன்லாக் ஆகும்னு சொன்னீங்க, இதுவும் நார்மலா பைக் மாதிரி தான் போயிட்டு இருக்கு, பவர் எதுவும் வரலையே. எப்பா பிராங்க்லினே, இவங்களெல்லாம் எப்படிப்பா சம்பாதிக்கு சமாளிக்கிற? டேய் சின்சான், வரும்டா வரும், நேரம் பார்த்து அதுவே தானா வரும். இப்ப பாரு, இத தாண்டும் போது கண்டிப்பா அந்த பவர் அன்லாக் ஆகும் பாரு. அம்மா டாக்டர் சேஞ்ச் சார், இங்க பாத்தீங்கன்னா தானா பவர் அன்லாக் ஆயிடுச்சு. நான் ஏதோ லைட்டா இன்விசிபிளா மாறிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா வண்டி பேய் மாதிரி போயிட்டு இருக்குது, சரியான ஃபாஸ்டா போயிட்டு இருக்குது. ஏ ஹூ ஜாலி, இருந்தாலும் எனக்கு பயமா இல்ல இருக்குது. அடங்கொப்பன் தாமரபரணியில தலமுழுக. டேய் என்னடா நீ பண்ணிட்டு இருக்க சின்சனே,
இங்கே பாருடா டிராகனெல்லாம் நின்று நீ பார்த்தது போதும், சீக்கிரமாக இந்த போட்டியை ஷார்ட் ரூட்லலாம் போயிட்டு முடிக்கிற வழியை பாரு சரியா. இந்த பவர் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது, அதனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஷார்ட் ரூட்டில் உன்னால் போக முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கீழே போ. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேம்பை விட்டு வேற எங்கேயும் போயிடாத, இந்த பவர் ஆஃப் ஆயிரும். இந்த ரேம்ப்லேயே இருந்தால் தான் பவர் ஆன் ஆகும், அதனால சீக்கிரமா போடா சின்சேனே, உன்னால தாண்டா இந்த போட்டியை முடிக்க முடியும். டே ராம்புக்கு போடா. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க டோனி ஸ்டார்க், நான் பாத்துக்கிறேன், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுல. இங்க பாருங்க மேல கீழ மேல கீழனு ஆகாயமே எனக்கு தான். ஓகே காய்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா ராம்ப்ல ஒரு பாதி அளவு முடிச்சிருப்போம் நினைக்கிறேன். இது என்னடா, இது ஒரு மாதிரி சுத்து சுத்தா இருக்குது. பரவாயில்ல, நம்ம தான் இந்த இது பவர் இருக்குதே, நம்ம ஷார்ட் ரூட்ல அசால்ட்டா போயிடலாம். சரி ஓகே, இங்க பாத்தீங்களே எப்படி அசால்ட்டா வந்தோமா. சரி ஓகே காய்ஸ், இப்ப நம்ம ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு 10 செகண்ட்ல நம்ம அந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகே என்னங்க, 9 8 7 6 5 4 3 2 1 0 வந்துட்டேன். ஆனா கடைசி நேரத்துல வண்டியோட பவர் போயிடுச்சு டோனி சார். சார் என்ன வண்டி வச்சிருக்கீங்க, என்ன வண்டி, எனக்கு பயமா இருந்துச்சு. இங்க பாடுறா சின்சேனே, இப்ப நம்மதான் இந்த போட்டியில எப்படியாவது வின்னாகி ஆகணும். எல்லாருமே அவங்களோட டாப் ஸ்பீடுக்கு போயிட்டாங்க, அதே மாதிரி உனக்கு ஏத்த வண்டி தான் நான் இப்ப ரெடி பண்ணி தந்திருக்கேன். இந்த வீடியோக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு, அப்பதான் இந்த பவர் எல்லாம் ஒர்க் ஆகும். பாருங்க பிராங்க்ளின் மாமாவும் சாதாரண மாமா இல்ல போல இருக்க, இவரும் ஒரு சயின்டிஸ்டா தான் இருந்திருப்பாரு போல. வண்டி சும்மா சமையா பறந்துன்னு இருக்குது. ரைட் ஓகே, இப்படியா பறந்துனே போவோம் நம்ம. இப்ப இந்த போட்டி ஈஸியா முடிச்சிடலாம், ஏன்னா யாருமே இந்த மாதிரி பறக்கல. நம்ம தான் இப்ப பறந்து, ஐயோ கட் அவுட், அப்பா கட் அவுட்ல கொஞ்சம் விட்டுதான் மோதி இருந்திருப்போம். யோ பிராங்க்ளின் மாம்சா, இந்த போட்டிக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? டேய் சின்சன், அப்படிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. நீ எந்த ஷார்ட் ரூட் வேணாலும் புகுந்து எந்த மாதிரி வேணாலும் வண்டியை ஓட்டு. இந்த போட்டியில நம்ம தாண்டா வின் ஆகணும் சின்சன், வேற யாரும் வின்னாயிர கூடாது. அதனால பார்த்து பத்திரமாவே வண்டியை ஓட்டு. அதுக்கப்புறம் இங்க பேர் ஒரு பையிலையும் விட்டுறக்கூடாது சென்சன். இங்க பாரு, அவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ள போட்டியை முடிச்சிட்டாங்க, அதே மாதிரி நம்மளும் முடிச்சாகணும். இங்க பாரு மாம்சே, இப்ப பாரு நான் எப்படி சீக்கிரமா போயிட்டு இந்த போட்டியை முடிக்க போறேன்னு. ஆஹா, எங்கிட்டு இருக்கு வழியா, இதோ இருக்குதா. யோ மாம்சே, இங்க பாத்தியா நான் எப்படி ஷார்ட் ரூட்ல வந்துட்டு இருக்கேன்னு. அப்படி அந்த ட்ராக்ல இருந்து இந்த ட்ராக்கு ஜம்ப் பண்ணிட்டேன், அந்த ட்ராக்ல கரெக்டா பார்த்துதான் கீழே லேண்ட் ஆகணும். பார்த்து ஆஹா, பார்த்து அவ்வளவுதான், சூப்பரா லேண்ட் ஆயிட்டோம்ல. யோ பிராங்க்ளின் மாம்சே, எப்படி நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள பின்னாடியே வந்து நின்னேன் பாத்தியா, எப்படி இந்த போட்டியில நம்ம தான் வின்னர் நினைக்கிறேன். யோ மாம்சே, எப்படி வினாயிட்டோமா என்ன, சொல்லுப்பா சொல்லு. சொல்றேன்டா, ஏன்டா இப்படி அவசர படுற. ஓகே காய்ஸ், இங்க பாத்தீங்கன்னா எல்லா சின்சனுமே நல்லா தான் தரமா தான் போட்டி போட்டீங்க. அது மட்டும் இல்லாம இந்த பைக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் சேஜ் சார், இந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாரையுமே வந்து டெலிபோர்ட் பண்ணி டைரக்டா நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கலாம் கொஞ்சம். ஓகே காய்ஸ், நான் தான் அவங்க ஜோஸ் டேமிங் பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ரேம்ப்னு இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய ரேம்ப்பையும் நம்ம பசங்க சும்மா தாறு மாறு தக்காளி சோறாக தான் வந்துட்டு ப்ளே பண்ணி முடிச்சு கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிஃப்ட்டு, அதாவது நான் மோட்டு பட்டுலு அப்புறம் அவஞ்சஸ் எல்லாருமே சேர்ந்து காசை போட்டு இவங்களுக்கு ஒரு சூப்பர் பைக்கே வாங்கி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஈவில் சின்சேனு அவனுக்கு ஒரு பைக்கு, அதே மாதிரி இவன் ஏன் ஒரு நிமிஷம், டேய் சின்சன் ட்ரௌசரே, உனக்கு எப்படி அந்த பைக்கு, உனக்குல அந்த பைக் இருக்க கூடாது. இங்க பாரு மாம்சே, நான் தான் இந்த போட்டியில ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், அதனால எனக்கு இந்த பிரைஸ் கண்டிப்பா உண்டு. ஓடிடுவானுங்க, நான் அடிச்சு போடுறேன் பாத்துக்கோ. டேய் டேய் டேய், சரிடா சரிடா, உனக்கு தான் நீனே வச்சுக்கோ. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான பெரிய ரேம்ப் போட்டியே நடந்துச்சு. அந்த போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம எல்லா சின்சனுமே வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா தான் கலந்துக்கிட்டாங்க. ஒரே ஒரு சின்சன் மட்டும் ரேம்ப்ல இருந்து தவறி கீழே விழுந்தாரு, ஆனா அவரும் வந்துட்டு மேல வந்துட்டாரு. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ மாதிரி உங்களுக்கு பார்ட் 2 வேணும், ஐ லைக் இதே மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சாலே பார்ட் 2 அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தென் இந்த மாதிரி வீடியோக்கு நாங்கள் போடுறதுக்கு தயாராக இருக்கும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் அடிச்சு ஆல்ல போட்டுக்கங்க. லவ் யூ ஆல். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், நான் வரட்டா, நான் தான் உங்க ஜோஸ் கேமிங், பாய்.